நம்முடைய மத்திய இணையமைச்சர் பிரதமர் அலுவலகத்தினுடைய அமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் அவர்கள் இன்று சென்னை வந்திருக்கின்றார். எம்ஓபி வைஷ்ணவ் கல்லூரியில் மோடி 20 என்கின்ற புத்தகத்தை அறிமுகப்படுத்திவிட்டு உரையாற்றிவிட்டு இங்கே இருந்து சென்றிருக்கின்றார். மோடி 20 இந்த புத்தகம் நமக்கு தெரியும். நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கிட்டத்தட்ட 20 ஆண்டுகளை தாண்டி தொடர்ந்து ஒரு தலைமை பொறுப்பில் இந்திய அரசியலில் இருந்து கொண்டிருக்கின்றார். 8.5 ஆண்டுகளாக இந்தியாவினுடைய பிரதமராக, கிட்டத்தட்ட 13 ஆண்டுகளாக இந்தியாவினுடைய குஜராத்தினுடைய முதலமைச்சராக, யாருமே 20 ஆண்டுகள் தாண்டி உச்சகட்ட அரசியல் தலைமை பொறுப்பில் இருந்ததாக சரித்திரமில்லை. அதனால் தான் இந்த புத்தகம் மோடி 20 என்கின்ற புத்தகம். 21 மனிதர்கள் இந்த புத்தகத்தில் மோடி அவர்களை பற்றி எழுதியிருக்கின்றார்கள். வேறு வேறு கண்ணோட்டத்தில் நம்முடைய தென் மாநிலங்களுடைய பொறுப்பாளராக முன்னாள் தேசிய செயலாளர் அண்ணன் ஹெச் ராஜா அவர்கள் இருக்கின்றார்கள். சதர்ன் ஸ்டேட்ஸ் எல்லா மாநிலத்திற்குமே நம்முடைய தேசிய தலைவர் அவர்கள் அண்ணன் ஹெச் ராஜா அவர்களை ஒருங்கிணைப்பாளராக நியமித்திருக்கின்றார்கள். அண்ணன் அவர்கள் குறிப்பாக இந்தியாவினுடைய தென் மாநிலங்கள் அனைத்திடத்திலும் இந்த புத்தகத்தினுடைய அறிமுக விழாவை நடத்தி கொண்டே வருகின்றார். பாண்டிச்சேரி, கேரளா, கர்நாடகா, தமிழகத்தில் பல இடத்துல நடத்தியிருக்கின்றார்கள். சென்னையிலே 3-4 விழா நடந்திருக்கிறது என்று எம்ஓபி வைஷ்ணவ், அதே போல் நம்முடைய மாநிலத்தினுடைய செயலாளர் சகோதரர் சூர்யா அவர்கள் இந்த குழுவிலே, தமிழகத்திற்கான அந்த குழுவிலே இருக்கின்றார்கள். அவர்களும் திறம்பட பணியாற்றி கொண்டிருக்கின்றார்கள். அண்ணன் டால்ஃபின் ஸ்ரீதர் அவர்கள் மாநிலத்தினுடைய துணைத் தலைவர் இந்த விழாவுக்கு வந்திருக்கின்றார். அமைச்சர் அவர்கள் பேசிய பேச்சு நீங்கள் எல்லாருமே கேட்டீங்க. எப்படி 8 ஆண்டுகளாக இவர்கள் அமைச்சரவையிலிருந்து நம்முடைய ஜிதேந்திர சிங் அவர்கள் பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். மோடி ஐயா அவர்களுடைய நடவடிக்கை எப்படி இருக்கிறது, மாற்றம் எப்படி இருக்கிறது, காஷ்மீரிலிருந்து கன்னியாகுமரி வரை என்பதை போன்று மிகச்சிறப்பாக பேசியிருக்கின்றார்கள். பத்திரிகை நண்பர்கள் வந்து பெரும் ஆதரவு கொடுத்துருக்குறீங்க. அமைச்சர் அவர்களும் உங்களோடு பேசிவிட்டு சென்றிருக்கின்றார். அந்த விழாதான் இது. இதை தாண்டி உங்களுக்கு ஏதாச்சும் கேள்வி இருக்குன்னா ஒன்னொன்னா கேளுங்கண்ணா, பதில் சோவை போராட்டம் இருக்கா ரத்தா சார். அதற்கு முன்பு இன்னொரு விஷயத்தை பேசிட்டு உங்களுக்கு வரும். கடலூரில் நான் பத்திரிகை நண்பர்களோடு பேசிய ஒரு பேச்சு வந்து வழக்கம் போல் திமுக ஐடி விங்கு அதனுடைய நண்பர்கள் வந்து வழக்கம் போல் அதை வந்து சர்ச்சை கிளப்புவதே வாடிக்கையாக வைத்திருக்கின்றார்கள். உங்கள் அனைவருக்குமே தெரியும், குறிப்பாக ஒரு பத்திரிகையாளரோடு என்னுடைய தொடர்பு எப்படி இருக்கிறது, எப்படி உங்களை அணுகுகின்றேன், எப்படி நாம் பேசுகின்றோம், எப்படி உங்களுடைய கேள்விகளை என்ன வேண்டுமோ அதை நீங்கள் கேட்கின்றீர்கள், என்ன பதில் சொல்ல வேண்டும் என்பதை நாங்களும் சொல்லிக் கொண்டிருக்கின்றோம். கடலூரிலே உங்களுக்கு தெரியும், நம்முடைய பத்திரிகை சகோதரர்களுக்கு அங்கே கூட்டம் முடிந்த பிறகு நம்முடைய காரியகர்த்தாவினுடைய வீட்டிலே உணவு ஏற்பாடு செய்திருந்த பொழுது எல்லா பத்திரிகை நண்பர்களுக்கும் நம்முடைய மாவட்ட தலைவர் அழைத்து உணவு கொடுக்க வேண்டும். குறிப்பாக இன்று இந்த போராட்ட களத்தில் நான் பேசியிருக்கின்றேன், அதற்கு மேல் நான் பேசுவது சரியாக இருக்காது என்று சொல்லி நம்முடைய பத்திரிகை நண்பர்கள்லாம் உணவுக்கு சென்று பத்திரிகை சந்திப்பு வேண்டாம் என்று சொல்லி பத்திரிகை நண்பர்கள் சென்றிருந்தார்கள். அதை ஒரு கட்சியை சார்ந்த 2 ஊடக நண்பர்கள் மறுபடியும் வந்து நான் காரியகர்த்தனோடு பேசி கொண்டிருந்த பொழுது, தொண்டர்களோடு பேசி கொண்டிருந்த பொழுது, கிட்டத்தட்ட இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா தெரியும், தொடர்ந்து மைக்கை நீட்டிக்கிட்டே இருந்தாங்க. அதில் எங்களுடைய வயதான காரியகர்த்தரோடு பேச முடியவில்லை, தொண்டர்களோடு பேச முடியவில்லை. அந்த நேரத்தில் நான் பத்திரிகை குறிப்பாக அந்த 2 சகோதரர்களை பார்த்து சொன்னேன், இதை போல் நீங்கள் குதித்து கொண்டிருந்தால் எப்படி நான் பதிலளிக்க முடியும், நான் தான் பேச மாட்டேன் என்று சொல்லியிருக்கின்றேன், நீங்களும் அதை கேட்டுவிட்டு உணவருந்துவிட்டு செல்லியிருக்கின்றீர்கள், வற்புறுத்தக்கூடாது என்று தெளிவாக சொல்லியிருந்தேன். அது உங்களுக்கும் தெரியும், எந்த நேரத்திலும் நம்ம யாரையும் எதற்கும் நாம் ஒப்பீடு செய்வது கிடையாது, ஒரு குண அதிசயத்தை சொல்லுகின்றோம். அதை எப்படி திமுகவினுடைய ஐடி விங்கு வேலை இல்லாதவர்கள், மக்களுடைய வெறுப்பை சம்பாதிக்கக்கூடிய திமுகவினுடைய அமைச்சர்கள், அதில் ஒரு பகுதியை மட்டும் வழக்கும்போல் எடுத்துவிட்டு அண்ணாமலை அவர்கள் பத்திரிகையாளர்களை குரங்கு என்று சொன்னார் என்று இது புதுவிதமாக இருக்கிறது. நான் கற்றுக்கொண்ட தமிழிலே அதே போல் இல்லை, என்னுடைய பேச்சு வழக்கத்திலும் அது போல் இல்லை. அப்படி இருக்கும் பொழுது ஒரு மனிதன் சீறி பாயும் பொழுது நாம் சொல்லுவோம், ஏன் புலியை போல் பாய்கின்றீர்கள், அல்லது இந்த விலங்கை போல் பிராண்டுகின்றீர்கள், எதற்கு இந்த விலங்கை போல் தாவி தாவி வருகின்றீர்கள் என்று சொல்லும் பொழுது உங்களை குரங்கு என்று சொல்லிவிட்டார். உடனே பத்திரிகையாளர் நண்பர்கள் பொங்க வேண்டும் பொங்க வேண்டும் என்று 3 நாட்களாக பொய்யான விஷம செய்தியை பரப்பி பார்த்தார்கள். ஆனால் பத்திரிகை நண்பர்களுக்கு நடந்தது என்ன என்பது தெரியும், கான்டெக்ஸ்ட் என்ன என்பது தெரியும், எதற்காக அந்த 2 நண்பர்கள் நான் பேசும் பொழுது உங்களுக்கு தெரியும், அது அரசியல். ஆனால் பத்திரிகை நண்பர்களுக்கு இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்து
கோயம்புத்தூர் பந்தை பொறுத்தவரை சகோதரர்களே, ஹைகோர்ட்டில் ஒரு பொதுநல வழக்கு ஒரு தனியார் நபர் நேற்று காலையில் போட்டு அது வந்து உடனடியாக நம்முடைய நீதிபதிகள் அவர்கள் முன்பு அவசர வழக்காக வந்திருக்கிறது. அதற்கு எனக்கு வந்து எழுத்துப்பூர்வமாக கொடுப்பதற்கு எதற்கும் வாய்ப்பு இல்லை. காரணம், அவங்களுக்கு கேட்கறதுக்கு டைமும் இல்லை. அதனால் ஹைகோர்ட்டிலிருந்து நம்முடைய சகோதரர்கள், குறிப்பாக பால் கனகராஜ் மாநிலத்தினுடைய துணைத் தலைவர், உயர்நீதிமன்றத்தினுடைய வழக்கறிஞர், அவர் வந்து என்னுடைய சார்பாக அதில் பேசியிருக்கின்றார். குறிப்பாக ரெஸ்பாண்டன்ட் நம்பர் 5 அண்ணாமலை பிரசிடென்ட் பிஜேபி என்று அந்த பொதுநல வழக்கில் அந்த ப்ரைவேட் கேஸில் போட்டிருக்காங்க. அதற்கு மிக தெளிவாக நம்முடைய வழக்கறிஞர் அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள், இது கோயம்புத்தூர் மாவட்டத்தில் பல சங்கங்கள், அங்கே இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய லோக்கல் யூனிட், அங்கே வசிக்கக்கூடிய முன்னாள் எம்பி அண்ணன் சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள், அங்கே இருக்கக்கூடிய மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்எல்ஏ திருமதி வானதி ஸ்ரீனிவாசன் அவர்கள், அங்கே இருக்கக்கூடிய மாவட்ட தலைவர்கள், கோயம்புத்தூர் மக்களுடைய மனநிலையை பிரதிபலித்து அவங்க ஒரு பிரஸ் மீட் நடத்தி பந்து நடத்த வேண்டும் என்று பல இயக்கங்களோடு இந்த பிரஸ் மீட்டை நடத்தியிருக்காங்க. அப்படி இருக்கும்பொழுது நீங்கள் அண்ணாமலை என்கின்ற பெயரை இந்த வழக்கிலே சேர்ப்பது தவறு, என்னை சேர்க்கக்கூடாது, பந்திற்கு நான் அழைக்கவில்லை, மாநில தலைவராக மாநிலம் முழுவதுமே பந்து பண்ணுங்க, சென்னையில் பண்ணுங்கன்னு சொல்லல. அப்படி இருக்கும்பொழுது விஷமத்தனமான இந்த பெட்டிஷனை நீங்கள் அட்மிட்டே பண்ணக்கூடாது என்று நம்முடைய அட்வொகேட் பால் கனகராஜ் அவர்கள் சொல்லியதை நம்முடைய உயர்நீதிமன்ற நீதிபதி அவர்கள் ஏற்றுக்கொண்டு இந்த வழக்கு வந்து 1ஆம் தேதி தள்ளி வைத்திருக்கின்றார். நாம் ஏற்கனவே நேற்று கூட ஒரு இன்டர்வியூவில் ஒரு இடத்துல சொல்லியிருந்தேன், நம்முடைய கட்சியை பொறுத்தவரை நாங்கள் சென்னையில் அமர்ந்து கொண்டு மாநில தலைமை நிர்பந்திக்கப் போவது கிடையாது. அது கோயம்புத்தூர் மக்களுடைய உணர்வு, கோயம்புத்தூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய உணர்வு. அவர்கள் இதை நாங்கள் பந்து எடுத்துகிட்டு போகணும், பந்து எடுத்துகிட்டு போகலை என்பதை முடிவு செய்து கீழே இருக்கக்கூடிய காவல்துறை சகோதர சகோதரிகளுக்கு அதை பெட்டிஷனாக கொடுத்து மக்களுடைய வரவேற்பை பெற்று அவர்கள் அந்த பந்தை நடத்த வேண்டும். அப்படி இருக்கும்பொழுது மை நேம் என்னை எப்படி நீங்கள் போடலாம், அதனால் இந்த பெட்டிஷனை நீங்கள் தள்ளுபடி செய்ய வேண்டும் என்பது நம்மளுடைய வாதம். அதை வழக்கம் போல சில பத்திரிகை நண்பர்கள், சில அரசியல் கட்சியை சார்ந்த ஊடக நிறுவனங்கள் அதை எடுத்து திரித்து பிரித்து வெளியிட்டிருக்கின்றார்கள். அதனால் நம்முடைய கோயம்புத்தூர் மாவட்ட தலைவர், அங்கே இருக்கக்கூடிய தலைவர்கள், அவர்களுடைய முடிவு, இது பந்து நடத்துமா நடத்தப்பட வேண்டுமா வேண்டாமா என்பதை அவர்கள் முடிவு செய்ய வேண்டும். அவர்கள் காவல்துறையை அணுக வேண்டும், காவல்துறையிடம் அவர்கள் அனுமதி கடிதம் கொடுக்க வேண்டும், அல்லது அனுமதியும் மீறி பந்து நடத்துகின்றார்களா, அங்கே இருக்கக்கூடிய அனைத்து இயக்கங்களும் சேர்ந்து சில நிறுவனங்கள் இப்பொழுதே ஆதரவு கொடுத்திருக்கின்றார்கள், அதாவது நாங்கள் இதற்கு ஆதரவு கொடுக்கின்றோம். சில நிறுவனங்கள் எழுத்துப்பூர்வமாக எனக்கு கடிதம் போட்டிருக்காங்க, இல்லை நீங்கள் இந்த நேரத்தில் கொஞ்சம் தள்ளி வைக்கணும், இப்போ தான் கொரோனா முடிஞ்சு தீபாவளி முடிஞ்சு சேல்ஸ் எல்லாம் பிக்கப் ஆகுது, கொஞ்சம் எங்களுக்கு வந்து ப்ரீத்திங் ஸ்பேஸ் வேண்டும், நீங்கள் சொல்லுவதிலே நாங்கள் ஒற்றுமையாக இருக்கின்றோம், அது உண்மைதான், இருந்தாலும் ஒரு முழு கடையடைப்பு ஞாயிற்றுக்கிழமை கடை க்ளோஸு, திரும்ப திங்கக்கிழமைன்னு அதையும் சொல்லியிருக்காங்க. இது அனைத்தும் கோயம்புத்தூரினுடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய யூனிட் அவர்கள் முடிவெடுத்து சொல்ல வேண்டும், அது அவர்களுடைய தனிப்பட்ட விதத்தில் மக்களோடு சேர்ந்து அவங்க முடிவெடுக்கிறாங்க. மாநில தலைமையிலிருந்து ஃபோர்ஸ் பண்ணுற ஒரு ஜனநாயகத்தில் நமக்கு என்ன உரிமை இருக்கிறது? அண்ணா உங்களுக்கு தெரியுங்க, நான் திரும்ப அதை பேசணும் அப்படின்னா மறுபடியும் அது சண்டை வரும், வேண்டாம். உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு தெரியும் அண்ணா அண்ணா ஏன்னா அந்த நிறுவனத்தினுடைய பணி செய்யக்கூடிய நண்பர்கள் நம்ம சேம்பருக்கு வர்றாங்க. எல்லோரும் சில பேர் காஃபி குடிக்கிறோம், திருமண அழைப்பு கொடுக்குறாங்க, அண்ணன் தம்பிகளாக பழகுகின்றோம், அவங்க கல்யாணத்துக்கு போகிறோம். அந்த நண்பர்கள் சொல்கிறாங்க, அண்ணா உங்களுக்கு பிரச்சனை இருப்பது எங்களுடைய நிறுவனத்தின் மீது இருக்கலாம், அது உங்களுக்கான அரசியல் நிலைப்பாடு, ஆனால் நாங்கள் அதில் பணி செய்கின்றோம், அதில் நாங்கள் ஜேர்னலிஸ்ட்டாக இருக்கோம், கேமராமேனாக இருக்கோம், ஆனால் நீங்கள் சொல்லும் பொழுது எல்லா கேமராமேன் ஜேர்னலிஸ்ட்டுமே மக்களுமே நாங்கள் ஏதோ தப்பு செய்வதை போய் பார்க்குறாங்க, அதனால் எடிட்டர் சொல்கிறத நாங்கள் செய்கிறோன்னு சொன்ன அவங்க சொன்ன அந்த நாளிலிருந்து அந்த பேரை சொல்வதை விட்டுவிட்டேன். நான் ஒரு பேரை சொல்லும் பொழுது சம்பளம் வாங்கி கொண்டு நேர்மையான முறையிலே அதே சேனலில் ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி ரன் பண்ணுற சேனலில் வேலை செய்யக்கூடிய அவருடைய மனது கஷ்டப்பட வேண்டாம் என்று அன்று முடிவெடுத்து இதற்கு முன்னாடி பத்திரிகையாளர் சந்திப்பிலையும் சொன்னேன், நான் பேரை சொல்ல போகிறது இல்லைங்க நான். அதனால் அங்கே பணி செய்யக்கூடிய நண்பர்களுக்கு நான் மரியாதை கொடுத்து அந்த சேனலுடைய பெயரை சொல்லப்போவது கிடையாது. அதனால் உங்களுக்கு தெரியும் யார் எப்படி திரித்து போடுறாங்க, கோர்ட்டில் நடந்த விஷயத்தை எப்படி மாற்றி போடுறாங்க, கடலூரில் என்ன நடந்துச்சுன்னு நம்முடைய கட்சிக்காரங்க எடுத்த வீடியோவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஆசைப்பட்டேன் அண்ணா, நான் ஆசைப்பட்டது இல்லைங்கன்னா என்னையே உங்களுக்கு தெரியும்,
இட்ஸ் அ ப்ரொஃபஷ்னல் ஏஜென்சிங்க, இட்ஸ் அ ப்ரொஃபஷ்னல் ஏஜென்சி. கிராஸ் பார்டர் டெரரிசமோ கண்ட்ரியை தாண்டி நடக்கக்கூடிய டெரரிஸ்ட் நிகழ்வுகளோ அதை ஆராயக்கூடிய ஒரே தன்மை என்ஐஏக்கு மட்டும்தான் இருக்குது. ஏன்னா இன்றைக்கி என்ஐஏல தமிழ்நாடை சார்ந்த ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ் ரெண்டு மூணு பேர் என்ஐஏ டெபுடேஷனில் வேறு வேறு பொறுப்பில் இருக்காங்க. நம்முடைய தமிழகத்தை சார்ந்த நம்ம அதிகாரிகள். என்ஐஏ என்பது இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய ஒரு ஏஜென்சி, குறிப்பாக இந்த டெரரிசம் ரிலேட்டட் ஏஜென்சி. ப்ரொஃபஷ்னல் ஏஜென்சிக்கு போக வேண்டும் என்பது தான் பாரதிய ஜனதா கட்சியின் நிலைப்பாடு. இரண்டு நாட்கள் கழித்து அதை கொடுத்துருக்காங்க. கொடுத்த உடனே நாங்கள் முதலமைச்சரை வரவேற்றோம். முதலமைச்சர் இன்னைக்குனாச்சு கொடுத்துருக்காரு, சந்தோஷம், எங்களுடைய நன்றிகள். ஆனால் நேற்று கவர்னர் அவர்கள் கோயம்புத்தூரில் பேசியதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. கவர்னர் மிக தெளிவாக பேசியிருந்தாங்க. காவல்துறை, அடிமட்டத்தில் இருக்கக்கூடிய காவல்துறை மிக சிறப்பாக செயல்பட்டிருக்காங்க. உடனடியாக யாரும் கண்டுபிடிச்சிருக்காங்க, ரைடு பண்ணியிருக்காங்க, எக்ஸ்ப்ளோசிவ் போய் கொண்டு வந்திருக்காங்க. ஆனால் முடிவெடுக்கக்கூடிய இடத்தில் இருப்பவர்கள் நான்கு நாட்கள் எதற்கு முடிவு எடுக்கலை? நீங்கள் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூருடைய கமிஷனர் வந்து ஒன்று சொன்னார், எங்களுக்கு 18ஆம் தேதி அலர்ட்டே வரல அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இது அஃபீஷியல் சீக்ரெட் ஆக்டில் இந்த டாக்குமெண்ட் வருது. 18ஆம் தேதி மத்திய உள்துறை தமிழ்நாடு அரசுக்கு ஸ்பெசிஃபிக்காக அலர்ட் கொடுத்தாங்க. 18ஆம் தேதி நம்முடைய மாநிலத்தில் இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகள் 18ஆம் தேதி எந்த ஆக்ஷன் எடுக்கலை, 19ஆம் தேதி எந்த ஆக்ஷன் எடுக்கலை, 20ஆம் தேதி எந்த ஆக்ஷன் எடுக்கலை, 21ஆம் தேதி சாயங்காலம் மாநிலத்தினுடைய உளவுத்துறை மத்திய அரசு கொடுத்த அந்த ரிப்போர்ட்டை எடுத்து அதற்கு மேலே இவங்க சில விஷயங்களை எழுதி 21ஆம் தேதி சாயங்காலம் மாநிலத்தில் இருக்கக்கூடிய அனைத்து காவல்துறை எஸ்பிக்களுக்கு மாநிலத்தினுடைய உளவுத்துறை அந்த கடிதத்தை எழுதியிருக்காங்க. அப்போ 18ஆம் தேதியே எழுதலை, 19ஆம் தேதியே எழுதலை, 20ஆம் தேதியே எழுதலை, 21ஆம் தேதியே எழுதலை, 23ஆம் தேதி இந்த நிகழ்வு நடந்திருக்கு. ரொம்ப ஸ்பெசிஃபிக்கான அலர்ட். அதனால் தமிழகத்தினுடைய டிஜிபி அந்த மாதிரி அலர்ட் வரலைங்கிறாரு, தமிழகத்தினுடைய கோயம்புத்தூரினுடைய கமிஷனர் அலர்ட் வரலைங்கிறாரு. ஆனால் தமிழகத்தினுடைய உளவுத்துறை அவங்க எல்லா காவல்துறை அதிகாரிகளுக்கு 21ஆம் தேதி சாயங்காலம் எழுதின லெட்டர் எங்கிட்ட இருக்கு. அது அஃபீஷியல் சீக்ரெட்ஸ் ஆக்ட். ஒருவேளை நீ சம்மன் பண்ணுறாங்க, நான் கொடுக்க தயாராக இருக்கின்றேன். ஆனால் நான் அந்த லெட்டரை கொடுக்கும் பொழுது முதலமைச்சர் என்ன நடவடிக்கை எடுத்தார் என்று சொல்ல வேண்டும். லெட்டர் என் கையில் இருக்குது. அது பொது வெளியில் அஃபீஷியல் சீக்ரெட்ஸ் ஆக்ட் என்கின்ற முறையில் பப்ளிஷ் பண்ணிங்கன்னா உங்கள் மேலேயும் ஓஎஸ்ஏ அப்ளிகபிள் ஆகும், என் மேலேயும் அஃபீஷியல் சீக்ரெட்ஸ் ஆக்ட் அப்ளிகபிள் ஆகும். ஆனால் ப்ரைவேட் பர்சனாக எங்கிட்ட அது கையில் இருக்குது. இது வந்து தமிழ்நாட்டினுடைய இறையாண்மை, தமிழ்நாட்டினுடைய லா அண்ட் ஆர்டர் சிறப்பாக இருக்க வேண்டும் என்பதற்காக தமிழக காவல்துறையிலிருந்து எனக்கு கொடுக்கப்பட்டது. அதனால் தமிழக காவல்துறையினுடைய டிஜிபியோ கோயம்புத்தூர் கமிஷனரோ என்னை சம்மன் பண்ணும் பொழுது அவர்கள் முன்னால் சென்று அந்த அலர்ட்டை கொடுப்பதற்கு நான் தயாராக இருக்கின்றேன். ஆனால் கொடுத்துவிட்டு இந்த மாநிலத்தினுடைய பிரஜையாக தமிழனாக நான் திரும்ப ஒரு கேள்வியை கேட்பேன். 18ஆம் தேதி வந்த அலர்ட்டை 4 நாட்கள் ஏன் நீங்கள் ஆக்ஷன் எடுக்கலை என்பதை முதலமைச்சர் பேச வேண்டும். கவர்னர் அவங்க என்ன அர்த்தத்தில் சொன்னாங்கன்னு தெரியல. ஏன்னா கவர்னர் அவர்களும் அதே 4 நாட்கள்னு சொல்கிறார். 4 நாட்களாக முடிவெடுக்க வேண்டியவர்கள் ஏன் முடிவெடுக்கவில்லை? இந்தியாவில் பல இடத்துல வந்து இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்கிறது, துரதிருஷ்டவசமானவை. ஆனால் நடந்தவுடன் எவ்வளவு வேகமாக ஒரு முதலமைச்சர் இதை டெரர் அட்டாக்குங்கிறாங்க, எவ்வளவு வேகமாக என்ஐஏ கொடுக்குறாங்க. நம்முடைய தமிழக கவர்னர் நேற்று சொன்னது போல் லேட் ஆக ஆக க்ரூஷியல் எவிடன்ஸ் எல்லாமே டிஸ்ட்ராய் ஆகும். இது எல்லாமே வாட்ஸ்அப் சேட்டாக இருக்கலாம், டெலகிராமாக இருக்கலாம், இது வந்து சிக்னல் ஆப்பில் வந்ததாக இருக்கலாம். அப்படி இருக்கும் பொழுது 2-3 நாட்கள் கழித்து என்ஐஏ கொடுக்கும் பொழுது அது எப்படி வேகமாக இந்த மாநில அரசு செயல்பட்டது என்று சொல்ல முடியும் என்பதை மிக சூசகமாக நேற்று நம்முடைய மாநிலத்தினுடைய ஆளுநர் மேதகு திரு ஆர் என் ரவி அவர்கள் கோயம்புத்தூரில் சொல்லியிருக்காங்க. அதையும் நம்முடைய மீடியா நண்பர்களுடைய கவனத்துக்கு கொண்டு வருவது பாரதிய ஜனதா கட்சியினுடைய கடமை. சார், இப்போ கோவையில் பந்த் அறிவிக்க வேண்டிய தேவையில்லைன்னு பிஜேபி நினைக்கிறாங்க. ஓகே, இப்போ இரண்டாவது, இப்போ கோயம்புத்தூரை பொறுத்தவரை இது பிஜேபி மட்டுமல்ல பல இயக்கங்கள் சங்கங்கள் சேர்ந்து இந்த பந்தை அறிவிக்கிறாங்க. ஒருவேளை இந்த கேஸ் வந்து என்ஐஏக்கு போகாமல் இருக்குது அப்படின்னா அது வேற, ஒருவேளை என்ஐஏ வந்து துரிதமாக செயல்படாமல் இருக்காங்கன்னா அது வேற, ஒருவேளை மாநில அரசு இன்னும் அந்த மெத்தனை போக்கை காட்டினாங்கன்னா அது வேற. ஆனால் இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலை, குறிப்பாக பத்திரிகை நண்பர்கள் நீங்கள்லாம் கேள்வி கேட்க ஆரம்பித்த பிறகு, நீங்கள் அதை வந்து தொடர்ந்து தீபாவளி தினத்தை அடுத்த நாளிலிருந்து நியூஸாக போட ஆரம்பித்த பிறகு, மாநில அரசு வேறு வழி இல்லாமல் சில நடவடிக்கைகள் எடுத்திருக்கின்றார்கள். என்ஐஏக்கு போயிருக்கு, என்ஐஏ ஸ்பாட் விசிட்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் இன்னும் முழுவதுமாக கோயம்புத்தூர் பாரதிய ஜனதா கட்சி யூனிட், அங்கே இருக்கக்கூடிய தலைவர்கள்,
மக்களுடைய எண்ணத்தை எப்படி வெளிப்படுத்த வேண்டும் என்று நினைக்கின்றார்களோ அவர்களுடைய கைக்கு விட்டிருக்கும். சென்னையில் அமர்ந்து கொண்டு மாநில தலைமை ஒரு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு பகுதிக்கு ஃபோர்ஸ் பண்ணுற அரசியலை பாரதிய ஜனதா கட்சி செய்யாது. மாநில தலைவர் என்கின்ற அந்தஸ்தை வச்சுக்கிட்டு நீங்கள் இதை செய்யுங்க, நீங்கள் இதை செய்யாதீங்க என்று சொல்வது என்னுடைய அரசியல் பாணியிலே கிடையாது. கோவை மட்டுமல்ல, தமிழகம் முழுவதுமே மாநில தலைவர். இப்போ தமிழ்நாடு முழுவதுமே ஒரு பந்து கால் பண்ணணும், தமிழ்நாடு முழுவதுமே ஒரு கடையெடுப்பு நடத்தணும், தமிழ்நாடு முழுவதுமே ஹர்த்தல் பண்ணணும்னா கண்டிப்பாக நான் சொல்லுவேன். ஒருவேளை என்ஐஏக்கு போகாமல் இருந்தால் நிச்சயமாக உறுதியாக சத்தியமாக தமிழ்நாடு முழுவதுமே மக்களை நானே வலியுறுத்தியிருப்பேன், வேண்டுகோள் விடுத்திருப்பேன், கெஞ்சி கேட்டிருப்பேன், இது முக்கியம் என்று. ஆனால் தமிழ்நாடு அளவுக்கு இது எடுத்து செல்ல வேண்டிய நேரம் இப்போது கிடையாது, தேவையில்லை என்பது என்னுடைய கருத்து. ஆனால் கோயம்புத்தூரில் மக்களுடைய உணர்வை பாரதிய ஜனதா கட்சி அங்கே இருக்கக்கூடிய யூனிட் வெளிப்படுத்த வேண்டும். அண்ணா, நிச்சயமாக இது தவறு. நான் உடனடியாக இந்த சம்பந்தப்பட்ட நான்கு தலைவர்கிட்ட தொலைபேசியில் பேசுகிறேன். நம்முடைய நடிகை குஷ்பு அவர்கள் தேசிய செயற்குழு உறுப்பினர், நம்முடைய நடிகை சிந்தனையாளர் கௌதமி அவர்கள், அதன் பின்பு நம்முடைய வெளிநாடு வாழ் தமிழர் பிரிவினுடைய தலைவராக இருக்கக்கூடிய சகோதரி காயத்ரி ரகுராம் அவர்கள், நடிகையாக இருந்து பாரதிய ஜனதா கட்சியில் இணைத்து கொண்டு பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய சகோதரி நமிதா அவர்களுக்கு தொலைபேசி மூலமாக பேசி ஒரு வார்த்தையை நான் சொன்னேன். இவர்கள் பேசுவதை நீங்கள் மதித்து திரும்ப பதிலடி கொடுக்க வேண்டாம், ஏன்னா மக்களுக்கு இவர்களுடைய தராதரம் தெரியும். இது கொச்சைப்படுத்ததெல்லாம் தாண்டி அடுத்த கட்டத்திற்கு அந்த பேச்சாளர் போயிருக்கார். அந்த மேடையில் ஒரு வார்த்தை சொல்வதற்கே மிக அருவருவப்பாக இருக்குது. அதனால் நான் சொன்னது, இதை வந்து ஒரு மாநில தலைவராக நான் போய் இந்த மனுஷன் இவர் பேசுகிறாருன்னு சொன்னால் அந்த மனிதனுக்கு நான் ஏதோ பேரை சொல்லி அழைத்தது போல் ஆளாகிவிடும். அதனால் உங்களோடு உணர்வோடு நான் இருக்கின்றேன். உங்களுக்கு இந்த கட்சி என்ன செய்ய வேண்டுமோ இன்னும் அதிகமாக செய்யும். நீங்கள் செய்கின்ற பணியை இந்த கட்சி இன்னும் அதிகமாக பாராட்டுகிறது என்று. அதன் பின்பு தமிழக மக்கள் கொந்தளித்திருக்கின்றார்கள். எல்லா கேள்வி கேட்டு எல்லாம் பேச வச்சு நம்முடைய சகோதரி தூத்துக்குடியினுடைய எம்பி திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளர் சகோதரி கனிமொழி அவர்கள் இதை கண்டித்திருப்பதை வரவேற்கின்றேன். அது ஒரு ஆரோக்கியமான அரசியல். கனிமொழி அவர்கள் உடனடியாக அதை வந்து கண்டித்து, நானோ எங்களுடைய கட்சியில் இருக்கக்கூடிய பெரிய தலைவர்களோ இதை ஆதரிக்கவில்லை என்று சொல்வது தமிழக அரசியல் களத்தில் வித்தியாசமாக மட்டுமல்ல, சகோதரி கனிமொழி அவர்களை அரசியலெல்லாம் தாண்டி சித்தாந்தங்களெல்லாம் தாண்டி இந்த நேரத்திலே பாராட்ட வேண்டிய கடமை எனக்கு இருக்கிறது. ஆனால் அதே நேரத்தில் வெறும் ஒரு கண்டிப்பு அல்லது கனிமொழி அவர்கள் யாரோ செய்த தவறுக்காக இவர்கள் நான் மன்னிப்பு கேட்குறேன்னு சொல்வது உண்மையாலுமே அந்த மனிதன் செய்த தவறுக்கு அது சரியாகி விடுமான்னு கேட்டிங்கன்னா இல்லை. அதனால்தான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய மகளிர் அணி சென்னையிலே மிகப்பெரிய போராட்டம், அடுத்த இரண்டு நாட்களிலே மகளிர் அணி மட்டும் இங்கே இணைந்து ஒரு மிகப்பெரிய போராட்டம் நடத்த தீர்மானித்திருக்கின்றார்கள். நேஷனல் கமிஷன் ஃபார் உமன் அவர்களுக்கு தமிழகத்திலிருந்து நேற்று வரை என்னுடைய கணக்குப்படி 400 மேலே இமெயில் அனுப்பிச்சிருக்காங்க. இந்த நபரின் மீது நடவடிக்கை எடுத்து மாநில காவல்துறைக்கு பரிந்துரை செய்து எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணணும்னு, மாநிலத்தினுடைய தகவல் தொலைத்தொடர்பு துறையினுடைய தலைவராக இருக்கக்கூடிய சிடிஆர் நிர்மல்குமார் ஹைகோர்ட்டில் ரிட் பெட்டிஷன் அன்றைக்கி ஃபைல் பண்ணுறாரு. இப்போ தான் பாம்பே ஹைகோர்ட்டில் ஒரு வேர்டிக்ட் வந்திருக்கு. ஒரு சகோதரியாக அங்கே இருக்கக்கூடிய கயவன் ஐட்டம் என்கின்ற வார்த்தையை பயன்படுத்தி கூப்பிட்டார், ஐட்டம் என்கின்ற வார்த்தை. அதற்கு இந்தியாவில் முதன் முதலாக ஒரு ஜட்ஜ்மெண்ட் வந்திருக்கு பாம்பே ஹைகோர்ட்டில், ஐட்டம் என்பது தவறான வார்த்தை, அதை நீங்கள் இந்த கனோட்டேஷனில் சொல்லியிருக்கீங்க என்பதற்காக 1.5 வருஷம் கடும் தண்டனை கொடுக்கப்பட்டிருக்கிறது. இவர் சொல்லியிருப்பது அதைவிட மோசமான வார்த்தை. அதனால் அந்த ஹைகோர்ட்டை ஜட்ஜ்மெண்ட்டை, பாம்பே ஹைகோர்ட் ஜட்ஜ்மெண்ட்டை ஏற்றுக்கிட்டு சென்னை ஹைகோர்ட் அவர்கள் உடனடியாக காவல்துறைக்கு ஒரு எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு அனுமதி கொடுத்து, ஏன்னா போலீஸ் ஸ்டேஷன் எல்லாம் பிஜேபிக்காரங்க கொடுக்குறதெல்லாம் பெட்டிஷனாக தான் ரெஜிஸ்டர் பண்ணுறாங்க, உடனடியாக அவரை கைது செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று ஹைகோர்ட்டுக்கு நிர்மல்குமார் அவங்க போகிறாங்க. ஆனால் நண்பர் கேட்ட கேள்விக்கு உண்மையை சொல்ல வேண்டும் என்றால், மனதளவில் ஒரு பெண் அரசியலுக்கு வருவது எவ்வளவு பெரிய கஷ்டம் என்பது நமக்கு தெரியும். தமிழக அரசியல் களத்திலே யாரெல்லாம் பெண் அரசியல் தலைவர்கள் கட்சியை தாண்டி இருக்காங்களோ அவங்களை பாராட்ட வேண்டிய நேரம். ஒரு பெண்ணாக அரசியல் இருப்பது ரொம்ப கடினம்,
ஜேர்னலிஸ்டத்தில் இருக்கிறதும் கடிதம் தான். ஏன்னா அதெல்லாமே ஆண்கள் சார்ந்த உலகாக மாறி இருக்கிறது. அதனால் நான்கு நம்முடைய தலைவர்களுக்கும் நாங்கள் உறுதுணையாக இருக்கின்றோம். எங்களுடைய தேசிய தலைவர் ஜேபி நட்டாஜி அவர்கள், தேசிய அமைப்பு பொதுச்செயலாளர் திரு பி எல் சந்தோஷ்ஜி அவர்கள்லாம் தொலைபேசி மூலமாக எங்கள்கிட்ட பேசினாங்க. ஏன் இந்த மாதிரி போயிட்டுருக்கு, ஏன் இந்த மாதிரி பேசுகிறாங்க, இதுதான் குவாலிட்டி ஆஃப் கான்வர்சேஷனா அப்படின்னு. ஆனால் சகோதரி கனிமொழி அவர்கள் சொல்வதை பாரதிய ஜனதா கட்சி இந்த நேரத்தில் வரவேற்கிறது. ஆக்கப்பூர்வமான அரசியலுக்கு இது வித்திடட்டும் என்று நம்புகின்றேன். இது இப்போ லாட்ரி லாட்ரி டிக்கெட் மாதிரி ஆயிடுச்சு, இப்போ வருமா அப்போ வருமானு. ஆனால் எல்லோருக்குமே ஒரு நேரம் வரணும், அந்த நேரம் வரைக்கும் காத்திருக்கணும், அந்த நேரம் விரைவாக வரும் என்று நம்புவோம். காரணம், தப்பு செய்தவர்கள் யாருமே தப்பிக்க முடியாது. சுப்ரீம் கோர்ட்டில் நம்முடைய சாராய அமைச்சர் அவர்களை பற்றி வந்த கேஸ் நீங்கள் படிச்சிங்களான்னு தெரில, ஜட்ஜ்மெண்ட் ரொம்ப தெளிவாக இருக்குது, கடைசி பேரா. இதில் ஆச்சரியம் என்னென்னா, மாநிலத்தினுடைய காவல்துறை அஃபிடவிட் கொடுத்துருக்காங்க, ஆமாம் குற்றம் செஞ்சுருக்காரு, ஆக்ஷன் எடுக்கிறோன்னு. அதனால் எத்தனை நாளைக்கு காப்பாற்ற முடியும், எத்தனை நாளைக்கு வந்து இதை போன்ற மனிதர்கள் ஜனநாயகத்தை கொன்று புதைக்குழியிலே புதைக்க முடியும். எல்லோருக்கும் ஒரு நேரம் இருக்கிறது, அது நடக்கத்தான் செய்யும், அது விரைவில் வரும். இந்தியாவுடைய முக்கியமான தொலைக்காட்சி நிறுவனத்தில் அன்பு சகோதரர், உங்களை பற்றி எனக்கு தனிமையாக மிக நன்றாக தெரியும். ஒரு சீனியர் ஜர்னலிஸ்ட், நீங்க ஒரு ப்ரொஃபஷனல் ஜேர்னலிஸ்ட், உங்கள் மேலே எனக்கு பெரிய மதிப்பு மரியாதையும் இருக்குது, பர்சனலாக உங்களோட பழகிறேன் நான். நீங்களே சொல்லுங்கள், நீங்கள் கேட்ட கேள்வியில் ஒரு நியாயம் இருக்கான்னு நீங்களே சொல்லுங்கள், நீங்களே சொல்லுங்கள். இந்தியாவில் தமிழகத்தில் கவர்னிங்கில் ஒரு கலெக்டர், அதற்கப்புறம் இன்சார்ஜ் மினிஸ்டர், அதற்கப்புறம் மாநிலத்தினுடைய ஒரு முதலமைச்சர் இருக்காங்க. பிரதமர் ஏதாவது ஒரு வார்த்தையை பேசுனாங்கன்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்கன்னா, இந்தியாவுடைய ஃபெடரல் செட்டப் கெட்டுப்போச்சு, மாநிலத்தினுடைய விஷயத்தில் வந்து பிரதமர் மூக்கை நுழைக்கின்றார். நேற்று கூட பிரதமர் ஒரு வார்த்தை சொல்லியிருப்பாங்க, இந்தியாவுடைய போலீஸ் ஃபோர்ஸ் எல்லாமே சிங்கிள் யூனிஃபார்முக்கு வரணும், இது என்னுடைய வேண்டுகோள், என்னுடைய வேண்டுகோள். இது ஏன்னா நான் பிரதம மந்திரியாக சில விஷயத்தை ஃபெடரல் செட்டப்பில் சொல்லும் பொழுது, ஏன்னா போலீஸ் உங்கள் பவர் 100% போலீஸ் என்பது மாநில அரசு கட்டுப்பாட்டில் இருக்கிறது. அதனால் பிரதமராக நான் வேண்டுகோள் வைக்கின்றேன், எல்லா போலீஸுக்கும் ஒரே கலர் யூனிஃபார்ம் கொடுக்கலாங்க என்கின்ற யோசனையை யோசிச்சு பாருங்க. வந்துட்டேன் அண்ணன் சொல்றதுக்கு முடிச்சிடறேன். பிரதமர் அப்படிப்பட்ட மனிதர், அதனால் நண்பருக்கு நான் கேட்பது, அண்ணா நீங்க கேட்கிற கேள்வி ஒரு நியாயம் இருக்கான்னு நீங்களே சொல்லுங்க. மாநில அரசு மீது மத்திய அரசுக்கு நம்பிக்கை இல்லாத போயிடுச்சு எடுத்துக்கலாமா 1946 நம்முடைய அரசியலமைப்பு சட்டம் எப்படி இருக்க வேண்டும் என்று பாராளுமன்றத்தில் விவாதம் நடந்த பொழுது ஒரு விஷயத்தை அம்பேத்கர் அவர்கள் நிறைய பேர் மிக தெளிவாக சொன்னாங்க, இந்த காவல்துறை மட்டும் மாநில அரசு பட்டியல் இருக்க வேண்டும், மாநில பட்டியல் இருக்க வேண்டும், ஸ்டேட் லிஸ்ட் அப்படின்னு. அது வந்து மாநில அரசுகளும் அப்போ இருந்த ப்ராவின்சஸ் எல்லாமே சண்டை போட்டு வாங்கின ஒரு விஷயம். எதற்கும் காவல்துறையை நாங்கள் வந்து மத்திய அரசு கொடுக்க மாட்டோம் அல்லது இணைந்து செய்ய மாட்டோம், இது மாநில அரசு முழு கட்டுப்பாட்டில் இருக்கணும். காரணம், லா அண்ட் ஆர்டர் எங்கிட்டு இருக்கணும் அப்படின்னு. இதை இந்தியாவில் 75 அரசியலமைப்பு சட்டத்தில் மிக சிறப்பாக செய்து கொண்டு வருகின்றோம். நானே நேற்று உங்களுக்கு சொன்னேன், அண்ணா தமிழக அரசு தவறு செய்திருந்தாலும் கூட உள்துறை என்பது மத்திய அரசுக்கு செல்ல வேண்டும் என்று எப்பொழுதும் நாங்கள் சொல்ல மாட்டோம். அந்த மாதிரி சொல்லிட்டோம் அப்படின்னா ஒரு மாநில அரசுக்கான அதிகாரம் குறைந்துவிடும், மாநில அரசினால் கவர்ன் பண்ண முடியாது. அதனால் உள்துறை விவகாரத்தில் மாநில அரசினுடைய சட்டம் ஒழுங்கில் குறிப்பாக பிரதமர் அவர்கள் வந்த பிறகு எந்த விதமான இடையூறும் கிடையாது. இதற்கு முன்னாடி நீங்கள் பார்த்துருப்பீங்க, இந்த 356 போட்டாங்கன்னா ஃபஸ்ட்டு சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை காட்டுவாங்க, இந்த மாநிலத்தில் சட்டம் ஒழுங்கு கெட்டுப்போச்சு, இந்த மாநில அரசினால் சட்டம் ஒழுங்கு நிர்வகிக்க முடியல, அதனால் 356 பயன்படுத்தி கலைக்கிறோன்னு சொல்லுவாங்க. தமிழ்நாட்டிலையும் அதை பயன்படுத்தி கலைச்சிருக்காங்க, எல்டிடிஇ காரணங்கள், வேறு வேறு காரணங்கள். நாம் வந்த பிறகு இந்த 8.5 அரசியலமைப்பு சட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த மாநில பட்டியலை முழுமையாக நம்முடைய அரசு ஏற்றுக்கொண்டு அதேபோல் வேலை செய்து கொண்டிருக்கின்றோம். அது மாற வேண்டாம் என்பது பாரதிய ஜனதா கட்சியினுடைய நிலைப்பாடு. முதல்ல என்னை விசாரிக்க வேண்டும் என்று சில அமைச்சர்கள், திமுகவினுடைய எம்எல்ஏக்கள் நிறைய பேர் சொல்றதெல்லாம் பார்த்தேன். முதல்ல என்னை விசாரிச்சதுன்னா
எங்கிட்ட இருக்கிற டாக்குமெண்ட்டை என்ஐஏட்ட கொடுக்க போகிறேன். அந்த டாக்குமெண்ட் எப்படி வந்துச்சுன்னு சொல்ல போகிறேன். எந்த அதிகாரி எனக்கு அனுப்பிச்சாரு, எந்த அதிகாரியின் மீது நம்பிக்கை இல்லை, நீங்கள் தான் அதை சரியாக பண்ணுவீங்கன்னு யார் எனக்கு கொடுத்தா, வாட்ஸ்அப்பில் கொடுத்தா, சிக்னலில் கொடுத்தா, அதிகாரிகளுடைய பெயரை ஆப்வியஸாக சொல்ல முடியாது. ஆனால் எந்த அதிகாரி என்னை என்ன பேச வேண்டாம் என்று சொன்னார்கள், இதை சிலிண்டர் பிளாஸ்டானும் தொடர்ந்து கன்சிஸ்டண்ட்டாக மெயின்டைன் பண்ணுங்கள் அப்படின்னு யார் சொன்னாங்க? ஏன்னா ஃபஸ்ட்டு ப்ரெஸ் மீட்லேயே சொன்னால் சில விஷயங்களை நான் சொல்ல மாட்டேன் என்று. அது 18ஆம் தேதி வந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் அலர்ட்டை 4 நாட்கள் ஏன் வைத்து உறங்கி கொண்டிருந்தார்கள். அதன் பின்பு 21ஆம் தேதி சாயந்தரம் யார் கையெழுத்து போட்டு ஒப்புக்கு சப்பானி அதை அனுப்பி வச்சாங்க, அதை இன்னைக்கு வரைக்கும் கோயம்புத்தூருடைய கமிஷனர் வரவே இல்லை என்று சொல்லுகின்றார் எல்லாத்தையும். அதனால் இதில் பல உயரதிகாரிகளுடைய பதவி போவதற்கு வாய்ப்பு இருக்கு. அந்த உயரதிகாரிகளுக்கு திமுகவினுடைய அமைச்சர்கள் நிர்பந்தம் கொடுத்தாங்களா அப்படிங்கிறதையும் பார்க்கணும். கோயம்புத்தூர் கமிஷனர் வாயே திறக்கலை 2 நாளைக்குன்னா கோயம்புத்தூர்னுடைய இன்சார்ஜ் மினிஸ்டர் ஏதாச்சும் சொல்லி இதை சிலிண்டர்னே உருட்டுங்கப்பான்னு சொன்னாரா? அதுவும் என்னையில் வரணும். ஏன் வந்து இங்கே இருக்கிற உயர்மட்ட அதிகாரிகள் இருந்து, நான் சொல்கிறது டாப் ரேங்க் ஏடிஜிபி டிஜிபி ஆஃபீஸர்ஸ், நேர்மையாக வேலை செய்யக்கூடிய இன்ஸ்பெக்டர் ஏசிபி டிசிபிக்கு ஏன் கையை விலங்கு கட்டி போட்டிருக்காங்க? அதனால் அமைச்சர் வந்து தேவையில்லாமல் வாயை திறக்கிறார். அந்த டாக்குமெண்ட்டை வெளியே விட்டோம்னா மிகப்பெரிய பூதம் இங்கே வெடிக்க ஆரம்பித்து விடும். சும்மா எதுவுமே பேசலை. இப்போவும் சேலஞ்ச் பண்ணுறேன், சம்மன் பண்ணுங்க. தைரியம் இருந்தால் மாநில அரசு சம்மன் பண்ணுங்கள், உங்கள்கிட்டயே அந்த டாக்குமெண்ட்டை காட்டுறேன். ஆனால் அந்த டாக்குமெண்ட்டை கொடுத்து உங்கள்கிட்ட கொடுத்த பிறகு பொது வெளியிலே வெளியிடுவோம், அப்பொழுது தலைகள் உருள வேண்டும். தமிழகத்தினுடைய உள்துறை யார் கையில் இருந்துச்சோ ஆக்ஷன் சிஎம் எடுக்கணும். தமிழகத்தினுடைய லா அண்ட் ஆர்டர் யார் கையில் இருந்துச்சோ எடுக்கணும். 4 நாட்கள் ஏன் அந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் அலர்ட்டில் வேலை செய்யவில்லை என்பதை சட்டமன்ற குழு போட்டு அதற்கு வெள்ளை அறிக்கை கொடுக்க வேண்டும். இதெல்லாம் முதலமைச்சர் ஏற்றுக்கிறாரான்னு, அந்த ஒன்றுமே தெரியாமல் ஒன்றுமே புரியாமல் எதுவுமே தெரியாமல் பணத்தை மட்டும் சாராயத்தை விற்று அரசியல் செய்யக்கூடிய சில அமைச்சர்கள்ட்ட போய் இந்த கருத்தை கேளுங்க. அண்ணாமலை இவ்வளோ சொல்கிறாரு, சில தலைகள் உருளுமா, உங்கள் பதவியும் போயிருங்கிறாரு. அதனால் சேலஞ்ச், தைரியம் இருந்தால் சேலஞ்ச் பண்ணி சம்மன் கொடுக்க சொல்லுங்கள். இந்த 18ஆம் தேதி வெளியான அந்த அலர்ட் வந்து உங்களுக்கு எப்போ கிடைச்சிது? 18ஆம் தேதி வெளியான அலர்ட் எனக்கு வந்தது, நான் ப்ரெஸ் மீட் எப்போ நடத்துகிறனோ அன்று காலையிலே எனக்கு கிடைச்சது. இல்லாடி ப்ரெஸ் மீட் நடத்த வேண்டிய சந்தர்ப்பம் எனக்கு இல்லை. அதை பார்க்கும் பொழுது ரத்தம் கொதித்தது. எப்படிப்பட்ட விளையாட்டை தமிழகத்தில் விளையாண்டிருக்கின்றார்கள், எப்படிப்பட்ட விளையாட்டு! இவ்வளவு எச்சரிக்கை கொடுத்து அந்த மனுஷனை வந்து, இப்போ நீங்கள் தமிழ்நாட்டில் யாரோ இந்த சின்ன சின்ன பசங்கள்லாம் இந்த டிஎம்கேல சில பேர் போடுறாங்க, சில எம்எல்ஏக்கள்லாம். இது வந்து மாநில அரசு வந்து மத்திய அரசு வந்து என்ஐஏ பார்த்துச்சு 2019ல், ஏன் பார்க்க முட்டுச்சுன்னு. 2019ல் மத்திய அரசு சொல்லி மாநில அரசு இதே முபீனை நீங்கள் சர்வேலன்ஸில் வச்சிருந்தீங்க அப்படிங்கிற டாக்குமெண்ட்டையும் நான் கொடுக்க தயார். அப்படி இருந்தால் மாநில அரசு பொறுப்பேற்று பதவி விலகுமா? ஆட்சிக்கு வந்த பிறகு எதற்காக சில மேலே போட்டு, சில பேர்த்து மேலே போட்டு இந்த சர்வேலன்ஸை எதற்காக கலைச்சிங்க? அதனால் தயவு செஞ்சு மற்ற அரசியல்வாதிகிட்ட விளையாடுற மாதிரி சாராய அமைச்சரோ வேறு அமைச்சரோ எங்கிட்ட விளையாடக்கூடாது. நேற்று படித்தா இன்னொரு அமைச்சர் கடலூரில் சொன்னார், நீ உள்ளே வந்துடுவியான்னு. உள்ளே வந்துட்டு வெளியே வந்ததுக்கப்புறம் 24 மணி நேரம் கழித்து ஏதோ பொம்மையை தூக்கிட்டு ரோட்டில் விளையாண்டுருக்காங்க. அதனால் இந்த சவாலெல்லாம் உடறக்கு முன்னாடி பேசிட்டு செய்யும். அலர்ட் வந்து எப்பொழுதுமே அனுப்பக்கூடிய ஒரு அலர்ட், ஸ்பெசிஃபிக் அலர்ட்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறோம். ஸ்பெசிஃபிக் அலர்ட், ஸ்பெசிஃபிக்காக ஒரு ஆர்கனைசேஷன் நேம், இது நடக்க போகுது, இதற்காக வேலையை ஆரம்பிச்சிருக்காங்க, உடனடியாக அதில் பணி செய்ய ஆரம்பிங்க அப்படின்னு. இதை காவல்துறை நண்பர்கள் மறுப்பது எனக்கு பொருள். அரசியல்வாதியை விடுங்கண்ணா, அவங்களுக்கு ஒன்றும் தெரியாது, ஏதோ பேசுவாங்க அங்கங்கே இங்கங்கே. காவல்துறையினுடைய கமிஷனர் அதிகாரி எப்படி இல்லை என்று மறுக்கலாம் என்பது மிகப்பெரிய ஆச்சரியமாக இருக்கு. இன்னொன்று நான் சொல்கிறேண்ணா, இதை கேள்வி முடிக்கிறதுக்கு முன்னாடி, ஆனால் இதை முடிச்சிடறேண்ணா. முதலமைச்சர் அவர்களுக்கு தவறான தகவல் கொடுக்கப்படுகிறது. இதில் ஒரு இன்டெலிஜென்ஸ் அலர்ட்டில் ஸ்டேட்லேருந்து எழுதியிருக்காங்க, இது ரொம்ப ஆச்சரியமான விஷயம் சார். அந்த டாக்குமெண்ட்டில் இந்த அண்ணாமலை தொடர்ந்து இஸ்லாமியர்களுக்கு எதிராக பேசுகிறாரு அப்படின்னு எழுதியிருக்காங்க. நான் வாழ்க்கையில் எப்போ இஸ்லாமியர்களுக்கு எதிராக எங்கே பேசுகிறோன்னு ஒரு வீடியோவை காட்டுங்க. அந்த டாக்குமெண்ட்டையும் கொடுக்குற என்ன என்கொயரி. அதனால் இந்த அண்ணாமலை அதிகமாக பேசுனா ஹிந்துக்கள் கொதித்தலேருந்து இஸ்லாமியர்களுடைய ப்ராப்பர்ட்டியை டேமேஜ் பண்ணிவிட்டு பழியை வந்து இஸ்லாமியர்கள் மேலே போடுவாங்களாமா? அண்ணாமலை இந்த மாதிரி செட்டப் வச்சுருக்காரு. அதனால் அண்ணாமலையை கண்காணிக்க வேண்டும் என்று மாநிலத்தினுடைய உள்துறை கொடுத்த டாக்குமெண்ட் எங்கிட்டிருக்கு, அதையும் காட்டினேன். இவ்வளவு பெரிய முட்டாள்களா? அண்ணாமலை எந்த காலத்தில் எந்த முஸ்லீமை எதிர்த்து பேசியிருக்கான்?
இஸ்லாமிய சகோதர சகோதரிகள் என்று சொல்லக்கூடியது என்னுடைய வாயிலிருந்து வருது. இந்த பிரஸ் மீட்லேயும் தெளிவாக சொன்ன ஜமாத் அவர்கள் செய்திருக்கக்கூடிய காரியத்தை பாராட்டுகின்றோம். யாரோ அஞ்சு மனுஷன் தப்பு பண்ணானா அது இஸ்லாம் மதம் தப்பு செய்தது என்று கிடையாது என்று பல இடத்துல சொல்கிறோம். இவங்க யாரை பிடிக்கணும்னு தெரியாமல் கோட்டை விட்டுட்டு இந்த அண்ணாமலை வடை சாப்பிட்டானா இட்லி சாப்பிட்டானா தேங்காய் சாப்பிட்டானான்னு சுற்றிட்டுருக்காங்க. இதெல்லாம் வெட்கக்கேடு சார். நானும் போலீஸில் 9-10 வருஷம் வேலை செஞ்சுருக்கோம். வேறு வேறு இடத்துல நம்முடைய அதிகாரிகளைப் போல் யூனிஃபார்ம் மாட்டிட்டு செஞ்சுருக்கோம். இந்த மாதிரி அலர்ட் என் லைஃப்லேயே நான் படித்ததில்லை. அண்ணாமலை பேசி ஹிந்துக்கள் கொதித்தெழுந்து ஹிந்துக்களுடைய ப்ராப்பர்ட்டியை ஹிந்துக்களே அடித்து உடைச்சிட்டு இஸ்லாமியர் மேலே பழி போடுவாங்க. அண்ணாமலை மீது கவனம் தேவை. இந்த காமெடியெல்லாம் எங்கேயாச்சும் பார்த்துருக்கீங்க? 98 வீக்கு இன் அட்வான்ஸ் அட்வான்ஸ் வரும்பொழுது அன்டுவர்டு இன்சிடென்சியல் ஹேப்பன் ப்ரிவென்டிவ் டிடென்ஷன் இருக்கப்பட வேண்டும்னு சென்டர்லேருந்து சர்க்குலர் வந்தும் ஆக்ட் பண்ண. நம்முடைய அண்ணன் ஹெச் ராஜா அவர்கள் உங்களுக்கு தெரியும் எப்பொழுதுமே ரொம்ப ஆழமாக பேசக்கூடியவர்கள். இன்னொரு தகவலையும் சொல்கிறாங்க, 98 கோயம்புத்தூர் பாம் பிளாஸ்ட்டுக்கு முன்னாடியும் ஒரு வாரத்துக்கு முன்னாடி இதே மாதிரி சர்க்குலர் வந்துச்சுங்கிற சர்ச்சை தொடர்ந்து இருக்கு. அப்படி இருக்கும்பொழுது எப்படி மிகப்பெரிய இந்த பாம் அட்டாக்ஸ் எல்லாமே தீவிரவாத தாக்குதல் எல்லாமே லோன் வெல்ஃப் அட்டாக் எல்லாமே டிஎம்கே ஆட்சியில் இருக்கும்பொழுது மட்டும் நடக்குது? ஏன் உள்துறையின் மீது கவனம் இல்லை, தேச விரோத சக்திகளை ஊக்குவிக்கின்றார்கள். இது அனைத்தும் உண்மை. ராஜாண்ண சொல்கிறாங்க 98 பாம் பிளாஸ்டில் இதே தான் நடந்துச்சு. அதனால் நான் சொல்கிறது, முதலமைச்சர் நல்லவராக இருந்தாலும் சுற்றி இருக்கக்கூடியவர்கள் நல்லவர்களாக வச்சுக்கணும். மச்சானுக்கு வேண்டியவன், மாப்பிள்ளைக்கு வேண்டியவன், பையனுக்கு வேண்டியவங்கெல்லாம் ஆளுக்கு ஒரு கோட்டால் ஒரு போஸ்ட்டை போட்டிருக்காங்க, நீ எனக்கு வேண்டியவன். அப்படி அவங்க உட்கார்ந்து முதலமைச்சருக்கு என்ன அட்வைஸ் கொடுப்பாங்க? உயிர் போன்ற பிறகு கண் கெட்ட பின் சூரிய நமஸ்காரமா? இதை முதலமைச்சர் அவர்கள் தயவு செய்து நான் தாழ்மையோடு கேட்டுக்கொள்கின்றேன், உங்களை சுற்றி இருப்பவங்கள ஒரு நிமிஷம் ஆராய்ஞ்சு பாருங்கள். என்னை பற்றி தவறாக டெய்லி வந்து பேசுகிறதா உங்களுக்கு வேலை? உங்களுக்கு இந்த மாதிரி ரிப்போர்ட்லாம் கொடுத்ததை நான் ஒரு காப்பியை பார்த்தேன். அண்ணாமலை பேசி வெகுட்டிலிருந்து ஹிந்துக்கள் அவர்கள் சொத்தையை அழித்துக்கொண்டு இஸ்லாமியர் மேலே பழியை போடுவாங்க, கேர்ஃபுல்லாக இருங்க. இந்த மாதிரிலாம் சொன்னால் ஒரு முதலமைச்சர் நீங்கள் நம்புறீங்களா அவங்க சொல்கிறதெல்லாம்? இதை வைத்து உங்களை ஏமாற்ற நினைக்கிறார்கள்னு முதலமைச்சர் உணரலையா? இவங்கெல்லாம் முதல்ல தூக்கிட்டு நல்ல ஆளுகளை போடுங்க சார். தமிழ்நாட்டில் அடுத்த அட்டாக் நடக்கக்கூடாது, எந்த உயிர் சேதமும் நடக்கக்கூடாது, இஸ்லாமியர்களுக்கும் எதுவும் ஆகக்கூடாது, இந்துக்களுக்கும் ஆகக்கூடாது, கிறிஸ்தவர்களுக்கும் ஆகக்கூடாது. அதைத்தான் நாங்கள் சொல்கிறோம். சார், கடலூர் சம்பவத்துக்கு நீண்ட ஒரு விளக்கம் கொடுத்தீங்க, பத்திரிகையாளர்கள்கிட்ட வருத்தம் கேட்க தவறே செய்யாதப்ப எதுக்கு வருத்தம் கேட்கணும்னு நீங்கள் சொல்லுங்கள். இத்தனை பத்திரிகையாளர் பல இடத்துல நீ பார்க்குறீங்க, அலுவலகத்தில் பார்க்குறீங்க, என் வீட்டுக்கு சில பேர் வந்திருக்கீங்க, உங்கள் ஆஃபீஸ்க்கு நான் வந்திருக்கேன், உங்களோட சாப்பிட்ருக்கேன், உங்கள் திருமணத்துக்கு வந்திருக்கேன். நீங்கள் இங்கே கையை தொட்டு கையை உயர்த்தி அண்ணா நீங்கள் அன்னைக்கு எங்கிட்ட இப்படி பிஹேவ் பண்ணிங்கன்னா, என்னை நீங்கள் இன்சல்ட் பண்ணிங்கன்னா, நீங்கள் எனக்கு மரியாதை கொடுக்கலீங்கன்னா, என்னோடய ப்ரொஃபஷனுக்கு நீங்கள் மரியாதை கொடுக்கலன்னு சொல்லுங்கள். எப்படி சில பத்திரிகைகள் என்னை பற்றி சில கருத்துக்கள் தொடர்ந்து முறை சொல்லி ஒரு டாய்லெட் பேப்பர் எழுதுகிறாங்க, கேட்டால் பத்திரிகைங்கிறான், அது எப்படி பத்திரிகை என்று நான் ஏற்றுக்கொள்ள முடியும்? இங்கே இருக்கக்கூடியவர்களே பத்திரிகை என்று ஏற்றுக்கொள்கின்றேன். நான் தவறே செய்யாதப்போ எல்லா பத்திரிகை நண்பர்கள்ட்டையும் ஒளிவு மறைவு இல்லாமல் நீங்கள் கேட்கக்கூடிய அனைத்து கேள்விகளுக்கும் பிட்டு பேப்பர் இல்லாமல் பொய் சொல்லாமல் நீங்கள் எப்போ கூப்பிட்டாலும் ஃபோன் எடுத்து கட்சியின் சார்பாக நீங்கள் என்ன கேள்வி கேட்டாலும் பதில் சொல்லி எல்லா இடத்துலையும் உங்களுக்கு கௌரவம் கொடுத்து எங்கே போனாலும் முதல்ல நீங்கள் நல்லா இருக்கீங்களா, நீங்கள் சாப்பிட்டீங்களா, உங்களுக்கு டீ கொடுத்தாங்களான்னு கேட்டுட்டு தான் அடுத்த வேலை ஆரம்பிக்கும். அப்படி இருக்கும் பொழுது திமுக ஐடிவிங்க ஒன்றும் தெரியாதவன் ஒரு ரெண்டு பேர் ட்வீட் போட்டால் அதை நீங்களும் நம்ப வேண்டாம் நானும் நம்ப மாட்டேன் என்பதில் மிக தெளிவாக இருக்கின்றேன். முதலமைச்சர் வந்து கோயம்புத்தூர் பாதிக்கப்பட்ட பகுதிக்கு வர்றதே கிடையாது, இந்த பகுதியை காப்பாற்றுறது வந்து பெரும் அசம்பாவிதத்தை காப்பாற்றுறது நடக்காம காப்பாற்றுறது வந்து கோட்டை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அக்கா சொன்னது நிச்சயமாக அதில் உண்மை இருக்கிறது. ஆனால் இந்த நேரத்தில் நான் முதலமைச்சரை எடுக்கலை, ஏன்னா அவர் உடம்பு சரியில்லாமல் இருக்காங்க. அரசியல் நாகரிகத்திற்காக இந்த நேரத்தில் அந்த கேள்வியை நான் இன்னொரு நாளைக்கு பேசுகிறேங்கன்னா, இந்த நேரத்தில் முதலமைச்சர் அவர்களுக்கு காய்ச்சலும் முதுகு வலி இருக்குன்னு சொல்லும் பொழுது முதலமைச்சர் அவர்கள் வேகமாக குணமடைந்து நம்மளை நன்றாக பார்த்து கொள்வதற்கு வேகமாக வர வேண்டும். இந்த நேரத்தில் அந்த கேள்விக்கு நான் பதில் சொன்னால் அது இன்சென்சிட்டிவாக போயிருங்கன்னா நல்ல பாரதிய ஜனதா கட்சி முதலமைச்சர் விரைந்து குணமாக வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். பிரதமர் அவர்கள் மாண்புமிகு நம்முடைய பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் நவம்பர் 11 மத்தியானத்துக்கு மேலே திண்டுக்கல்லில் இருக்கக்கூடிய மகாத்மா காந்தி காந்தி கிராம் ரூரல் யூனிவர்சிட்டி அதற்கு ஒரு ஃபங்க்ஷனுக்கு வர்றாங்க. பிரதமர் அவர்கள் இதற்கு முன்னாடியே டேட் கொடுத்துருந்தாங்க, ஏன்னா அந்த யூனிவர்சிட்டி 75 ஆண்டுகளில் பூர்த்தி பண்ணது. இது மகாத்மா காந்தி அவர்கள் பேரில்
இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து ரூரல் ஏரியாவும் முன்னேற வேண்டும் என்பதற்காக அந்த யூனிவர்சிட்டி தமிழகத்தில் திண்டுக்கல்ல நடத்தப்படுகிறது. அதனுடைய சான்சலரும் அண்ணாமலை என்கின்ற பெயரில் ஒரு குஜராத்தை சார்ந்த தமிழன் அதுக்கு இருக்கார். தமிழன் தான் அதனுடைய சான்சலர், குஜராத்தில் வசிக்கக்கூடியவர். பிரதமர் அவர்கள் 11ஆம் தேதி வந்துவிட்டு அந்த நிகழ்ச்சியிலே பங்கேற்றுவிட்டு, இப்போதைக்கு கட்சி நிகழ்ச்சிகள் எதுவும் இல்லை, காரணம் அவங்க வேறு ஊர்லேருந்து வந்துட்டு இன்னொரு ஸ்டேட்டுக்கு போகிறாங்க. அன்றைக்கி கிட்டத்தட்ட 4 ஸ்டேட்டு பிரதமர் அவர்கள் பயணம் செய்கின்றார்கள். அதனால் முறைப்படி எங்களுக்கு அறிவிப்பு வந்த பிறகு பத்திரிகையாளர் சந்திப்பிலே உங்களுக்கு முறைப்படி சொல்லுகின்றோம். இப்போதைக்கு எங்கள்கிட்ட ஃபைன் டீட்டெயில்ஸ் கிடையாது, ஆனால் பிரதமர் வருவது 11ஆம் தேதி உறுதி.